அத்தியாயம் ஒன்று 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் ஒன்று. சரி, நம்ம அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பற்றி அத்தியாயம் ஒன்றில் பார்ப்போம். சரி, இதில் வந்து என்ன சொல்கிறோம்னா, ஒரு நான்கு வழிமுறைகளை பயன்படுத்தி தீர்வுகளை காணலாம். முதலாவதாக நேர்மாறு அணிக்காணல் முறையில் தீர்வு காணலாம். அடுத்தபடியாக இரண்டாவதாக கிராமர் விதியை பயன்படுத்தி அல்லது அணிக்கோவை முறையை பயன்படுத்தி தீர்வு காணலாம். மூன்றாவதாக காசியன் நீக்கல் முறையை பயன்படுத்தி தீர்வு காணலாம். அடுத்து தரமுறையில் தீர்வு காணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அணிகள் அணிக்கோவைகளை தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நான்கு வழிமுறைகளை பயன்படுத்தி செய்யலாம். இப்போ முதலாவதாக நேர்மாறு அணிக்காணல் முறை நம்ம கண்டுபிடிக்கணும்னா, முக்கியமாக நமக்கு சேர்ப்பு அணி, அதை இங்கிலீஷ் வந்து அஜிஏ சேர்ப்பு அணி, அதை எப்படி சொல்லலாம்னா அஜிஏன்னு சொல்லலாம். சரி, அஜிஏ அது எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு ஏன்ற ஒரு அணி எடுத்துக்கிடுவோம். ஏன்ற அணி வந்து ஏபி சிடி, ஏன்ற அணி வந்து ஏபிசிடி, அவங்களே கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏதாவது ஒரு அணிக்கு ஏன்னு பேர் கொடுத்து எழுதிக்கிடுவோம். சரி, அடுத்து இதுக்கு வந்து சேர்ப்பு அணி, ஏயின் சேர்ப்பு அணி அல்லது அஜிஏன்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ் வழி மாணவர்களும் அஜிஏன்றது தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய வினாக்களில் சேர்ப்பணின்ற வார்த்தைக்கு பதிலாக அஜிஏனே கேட்டுருவாங்க, அதனால் அஜிஏன்றது தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். சரியா? சரி, இப்போ ஏயும் டியும் இடத்த மாற்றணும். அதாவது A11 A22 இந்த ரெண்டு இலக்கங்களையும் இடத்த மாற்றணும். என்ன வருது, டிஏ. சரி, அடுத்து பிக்கும் சிக்கும் என்னென்ன போகிறோம், பிக்கும் சிக்கும் அடையாளத்தை மாற்றணும், -B -C. சரியா? A11 A22 வந்து இலக்கங்களை இடம் மாற்றிக்கோ. A12 A21 இதை நம்ம அடையாளம் மட்டும் மாற்ற போகிறோம். இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ், ரெண்டு காலம் இருக்கக்கூடிய முறைக்கு மட்டும் இது எழுதிக்கலாம். சப்போஸ் 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, 3x3 கொடுத்துருந்தாங்கன்னா அஜிஏ ஈக்குவல் டு ஏஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ். அஜிஏன்றது என்ன எழுதிக்கலாம், ஏஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ ஏஐஜே, சரியா, ஏஐஜே என்பது ஏயின் இணை காரணி, இங்கிலீஷில் என்ன சொல்லியிருப்பான்னா கோஃபேக்டர் ஆஃப் ஏ. அதுக்கு வந்து நிறை நிரல் மாற்று அணி கண்டுபிடிக்கணும். அப்போ 3x3 மேட்ரிக்ஸ் இது மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். சரியா? சரி, இது தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம், நேர்மாறு அணி, இதை இங்கிலீஷில் என்ன சொல்லியிருப்போம்னா ஏ இன்வர்ஸ், 1/|A|AJ. இது என்னென்னா ஏயின் நேர்மாறு அணி, ஏயின் நேர்மாறு அணி. ஏயின் நேர்மாறு அணின்றது ஏ இன்வர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இது தெரிஞ்சனா நம்ம பயிற்சி 1.1 எல்லா கணக்கையும் நம்ம எழுதிடலாம். நம்ம எடுத்துக்காட்டா பயிற்சி 1.1 ஒன்றாம் கணக்கு பாருமே, பயிற்சி 1.1 ஒன்றாம் கணக்கு ஒன்றாங்க என்ன கொடுத்துருக்காங்க, -3, -4, 6, 2 என்ற அணியின் சேர்ப்பு அணி காண்க. மா கொடுக்கப்பட்ட அணி இருக்கு பார்த்தியா, அதை ஏயா எடுத்துக்கோ.
மைனஸ் மூணு நாலு ஆறு ரெண்டு மா கொடுக்கப்பட்ட அணியை வந்து ஏ என்க. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து சேர்ப்பணி நம்ம சொன்னோம்ல அஜ்யான்னு எழுத தெரிஞ்சுக்கோமாண்டே, அது எழுதுனா எழுதிக்கல, ஏயின் சேர்ப்பு அணி. அஜி ஏ இப்போ என்ன பண்ணுறா, ஏயும் டியும் இடத்த மாற்றணும், ஏயும் டியும் இடத்த மாற்றணும், என்ன இருக்குது, ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மூணு. இங்கே பிக்கும் சிக்கும் என்ன பண்ணுறோம், அடையாளம் மாற்றணும், என்ன அடையாளம் இருக்குது, ப்ளஸ் நாலாக இருந்தால் மைனஸ் நாலு, ப்ளஸ் ஆறாக இருந்தால் மைனஸ் ஆறு, அவ்வளோ ஏயின் சேர்ப்பணி முடிஞ்சு. சரி, அடுத்து செகண்ட் ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டு சம் அம்மா, ஃபஸ்ட்டு டூ பை டூ மேட்ரிக்ஸ் மட்டும் பார்ப்போம், அப்புறம் த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் பார்ப்போம். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டில் ஒன்றாங்க எனக்கு, மைனஸ் ரெண்டு நாலு ஒன்று மைனஸ் மூணு என்ற அணியின் நேர்மாறு காண்க. என்ற அணியின் நேர்மாறு காண்க தீர்வு. சரி, நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணிடுவோம், சேர்ப்பணி கண்டுபிடிச்சிட்டு அண்ணா ஏன்னா எப்பயும் போல் எழுதிக்கலாம். சரி, நேர்மாறு அணி என்ன ஃபார்முலா இருக்குது, ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை மாடுலஸ் ஏ அஜி ஏ. இப்போ மாடுலஸ் ஏம்மா நம்ம பத்தாம் வகுப்பில் குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்தி எழுதியிருப்போம், இப்போ அதே முறையை பயன்படுத்தி எழுத போகிறோம். சரி, மோல மாடுலஸ் ஏ மைனஸ் ரெண்டு நாலு ஒன்று மைனஸ் மூணு. சரி, இப்போ என்ன குறுக்கு பெருக்கல் முறை இந்த இருக்குல்ல, மேலிருந்து கீழ் பெருக்கல், மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் மூணு ப்ளஸ் ஆறு, மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் மூணு ப்ளஸ் ஆறு. இப்போ கீழிருந்து மேல் பெருக்கல், அப்போ என்னுடைய எக்ஸ்ட்ராவாக ஒரு மைனஸ் போடணும், ஒன்று இன்ட்டு நாலு நாலு, இப்போ ஆறு மைனஸ் நாலு ரெண்டு, ஆறு மைனஸ் நாலு ரெண்டு, அப்போ மாடுலஸ் ஏயுடைய மதிப்பு ரெண்டு. அடுத்து அஜி ஏ, ஏயின் சேர்ப்பணி பேர் தாம அஜி ஏ, சரியா? சரி, இப்போ என்னென்ன போகிறோம், இந்த ஏயும் டியும் இடத்த மாற்றிடுவோமா, மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு, மைனஸ் மூணையும் மைனஸ் ரெண்டையும் இடத்த மாற்றியாச்சு. இப்போ பிக்கும் சிக்கும் என்ன சொல்லியிருக்கோம், அடையாளம் மாற்ற சொல்லியிருக்கோம், மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று. அப்போ அஜியே ஈக்குவல் டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு. சரி, இது மாதிரி இருக்கா? சரி, நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணிடு, ஏ இன்வர்ஸ் கொண்டு போய் எழுதிடலாமா? இப்போ ஏ இன்வர்ஸ் இந்த இருக்கு. சரி, அதில் கொண்டு போய் பிரதிகிடு, மாடுலஸ் ஏக்கு போல் யார் இருக்கா, ரெண்டு. இப்போ அஜி ஏ, அஜி ஏக்கு போல மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு. சரியா? அப்போ என்ன நாம் ஏ என்ற அணியின் நேர்மாறு காண்க. சரி, இது மாதிரி எழுதிக்கலாமா? இப்போ நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சம் சேர்ப்பணினா என்னென்னு பார்த்தோம், ரெண்டாவது நேர்மாறு அணினா என்னென்னு பார்த்தோம், இப்போ ஆறாவது கணக்கு வந்து சேர்ப்பணியை மட்டும் பயன்படுத்தி எழுத போகிறோம். சரியா? இப்போ ஏ வந்து எட்டு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மூணு கொடுத்துட்டாங்க, இந்த ஒரு மூணு கண்டிஷன் கொடுத்து மூணும் சமம் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு இடது பக்கம் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் இருக்குது, ஏ. சரி, முதல்ல ஏ என்ன கொடுத்துருக்காங்க, எட்டு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு, எட்டு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு. அடுத்து அஜி ஏ மூலையை கண்டுபிடிச்சிருவோம், அப்புறம் பெருக்குவோம். அஜிஏக்கு என்ன இருக்குது, ஏயும் டியும் இடத்த மாற்றணும், பிக்கும் சிக்கும் அடையாளத்தை மாற்றணும். இப்போ யார் வர்றா, மூணா, மூணு எட்டு மாற்றியாச்சு. இங்கே மைனஸ் நாலுக்கு போகலாம் ப்ளஸ் நாலு, மைனஸ் அஞ்சுக்கு போகலாம் ப்ளஸ் அஞ்சு. சரியா? அப்போ என்ன பண்ணியாச்சு, அஜியே கண்டுபிடிச்சாச்சு.
அடுத்து நம்ம என்ன போறோம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த இத வந்து நிரூபிப்போம் a into aja a க்கு பதிலா 8 minus 4 minus 5 plus 3 8 minus 4 minus 5 3 அடுத்து aja க்கு பதிலா 3 4 5 8 சரி இப்போ எப்ப என்ன பல மேட்ரிக்ஸ்னாலே அணின்றால என்ன பண்ணுவோம் அணினுடைய பெருக்கலுக்கு 7 என்ற ஞாபகத்துல வைக்க சொல்லிருக்கோம் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 8 into 3 24 மைனஸ் இந்த மைனஸ் மா பெருக்கும்போது மைனஸ் வரும் அப்ப 4 into 5 20 சரி அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 8 into 4 32 இந்த மைனஸ் 4 into 8 32 சரி அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மைனஸ் 5 இன்ட்டு 3 மைனஸ் 15 இங்கே ப்ளஸ் வரும் 3 இன்ட்டு 5 15 3 இன்ட்டு 5 15 சரி அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் 5 இன்ட்டு 4 20 மைனஸ் 20 அடுத்து 3 இன்ட்டு 8 24 இப்போ என்ன வருது 4 0 0 4 சரியா இது சமன்பாடு 1 அடுத்து aja into a aja into a இப்போ aja க்கு என்ன இருக்கு 3 4 5 8 a க்கு போலாம் 8 minus 4 minus 5 3 சரியா சரி அப்ப ஃபர்ஸ்ட் ரோ எப்பயும் போல் அணியினுடைய பெருக்கல் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் பெருக்கலாமா 3 இன்ட் 8 24 ஐநாங்க 20 அந்த மைனஸ் ஐநாங்க 20 அடுத்து 3 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 12 3 இன்ட்டு 4 ப்ளஸ் 12 சரி 5 இன்ட்டு 8 40 அதாவது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இந்த மைனஸ் இருக்கா மைனஸ் போட்டுருவோம் 8 இன்ட்டு 5 40 செகண்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் 20 மைனஸ் 20 சரி அடுத்து ப்ளஸ் 8 இன்ட்டு 3 24 இப்போ 24 20 போச்சுனா 24 20 போச்சுனா 4 அடுத்து 0 0 4 சரி இடது பக்கம் இருக்க யார் இருக்கா aja into a aja into a இது சமன்பாடு 2 மா ரெண்டாவது கண்டிஷன் முடிச்சாச்சுமா அதனால சமன்பாடு 2 என்ன சமன்பாடு 1 சமன்பாடு 2 சமமா இருக்கு இப்போ மூணாவது சமமானு பாத்துறோம் மாடுலஸ் a மூல கண்டுபிடிச்சுடுவோம் மாடுலஸ் a மாடுலஸ் a க்கு யார் இருக்கா 8 minus 4 minus 5 plus 3 8 into 3 24 அம்மா இது வந்து கீழ இருந்து மேல் பெருக்கலமா அதனால ஒரு மைனஸ் போடணும் சரியா அப்ப minus 5 into minus 4 plus 20 24 20 போச்சுன்னா 4 24 20 போச்சுன்னா 4 சரி இது மாடுலஸ் a சரி மூணாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க மாடுலஸ் a into i2 அப்போ 4 இன்ட்டு ஐ டூனா 2x2 மேட்ரிக்ஸ் அப்போ 1 0 0 1 இப்போ பெருக்கினா உள்ளே பெருக்கிருமா 4 0 0 4 இது சமன்பாடு 3 மாடுலஸ் a இன்ட்டு ஐ டூ இப்போ சமன்பாடு 1 சமன்பாடு 2 சமன்பாடு 3 வலது பக்கம் முழுவதும் சமம் அப்போ மேலும் இடது பக்கங்கள் சமம் என்ன பண்ணிடலாம் சமன் 1 2 மற்றும் 3 3 என்ன சொல்லலாம் a into aja aja into a modulus a into i2 என நிரூபிக்கப்பட்டது
என நிரூபிக்கப்பட்டது. அடுத்த பயிற்சி 1.1 அஞ்சு அணுக்கு முக்கியமான 5 மார்க் வினா. சரி, கொஞ்சம் நல்லா கவனிங்க. சரி, இப்போ ஏ வந்து ஒரு அணி கொடுக்கப்பட்டு இப்போ என்ன நிரூபி சொல்லியிருக்காங்க, ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் என நிரூபுக. டைரெக்டாக நம்ம இன்வர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி எழுதுனாலும் எழுதிக்கலாம், இல்லை வேற ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அது எப்படின்றது பாரு. சரியா, சரி, கொடுக்கப்பட்ட ஏன்ற அணி என்ன இருக்குது, 1/9 -8 1 4 4 4 7 1 -8 4 சரி, இது மாதிரி இருக்கா. சரி, இப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் என நிரூபிக்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு அணியை வந்து ஏன்ற அணியை இடது பக்கம் பெருக்கனா பெருக்கிக்கலாம், இல்லைன்னா வலது பக்கம் பெருக்கலாம். நான் இடது பக்கம் எடுத்து எழுத போகிறேன், நீ வலது பக்கம் எடுத்து செய்யணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இடது பக்கம் ஏயால் பெருக்கும்போது ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் நம்ம 9th அடுக்குக்குறி விதிகள் படி இன்வர்ஸாக இருந்தால் கீழே வந்துடும், அப்போ 1/A ஏஏ அடியாயிரும், அப்போ 1 இல்லை ஐன்னு சொல்லலாம். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம இடது பக்க பெருக்கல் விதியின்படி ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ, அல்லது வலது பக்க பெருக்கல் விதியின்படி என்ன வரும், ஐ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ. இப்போ ரெண்டில் எதை வேணால் எடுத்து எழுதிக்கலாம், இதை நம்ம ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம் போதும். சரியா, ரெண்டில் எதுனா எழுதிக்கலாம். சரி, அப்போ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ், ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்து ஐயன் நிரூபிக்க போகிறோம். இப்போ ஏக்கு பிள்ளை என்ன கொடுத்துருக்காங்க, 1/9 -8 1 4 4 4 7 1 -8 4 கொடுக்கப்பட்டது அப்படி எழுதிக்க, 1/9 -8 1 4 4 4 7 1 -8 4 இப்போ ஏ, இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இந்த இருக்குது, 1/9 அப்படி எழுதிக்கோ. இப்போ ஃபஸ்ட்டு ரோத்துக்கு ஃபஸ்ட்டு காலம் எழுது, -8 1 4 செகண்ட் ரோத்துக்கு செகண்ட் காலம், 4 4 7 தேர்ட் ரோத்துக்கு தேர்டு காலமா, 1 -8 4 சரி, இது மாதிரி எழுதிக்கலாமா. இப்போ 9 × 9 81 மா, கீழே மட்டும் தனியாக பெருக்கிக்கோ. இப்போ எப்பயுமே அணினால் 7ன்றதை ஞாபகத்தில் வைக்க சொல்லியிருக்கோமா. அப்போ என்ன, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட் பண்ணே காட்டுறேன், ஆனால் நீ முதல்ல எப்படி பெருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோ. -8 × -8 +64 1 × 1 1 4 × 4 16 இப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் முடிஞ்சு, அடுத்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், -8 × 4 -32 1 × 4 4 4 × 7 28 சரியா. அடுத்து ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம், -8 அடுத்து -8 4 × 4 16 சரி. இங்கே செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மா, உனக்கு தெரிஞ்சனா டைரெக்டாக எழுதிக்குவா, தெரியாத பட்சத்தில் ஒர்க் அவுட் பண்ணி எழுதிக்கு. இங்கே என்ன வருமா, 0 வரும், இங்கேயும் 0 வரும், 0 0 இந்த மூலைவிட்டங்கள் மட்டும் 0 வராது, மூலைவிட்டங்கள் மட்டும் 0 வராது. மூலைவிட்டங்கள் என்னமா இருக்கு, சரி, இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம், 4 × 4 16 4 × 4 16 7 × 7 49 சரியா, 49 55 65 71 81 அதே போல் இங்கேயா 81 தான் வரும், செக் பண்ணிக்கிறோம். அப்போ தேர்ட் ரோ தேர்டு காலம், 1 × 1 1 -8 × -8 +64 4 × 4 16 இப்போ என்ன வருது, 81 மட்டும் இடையில வருமா,
இப்போ இடது பக்கம் யார் இருக்கா ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் 1/81 81 0 0 0 81 0 0 81 இப்போ என்ன பண்ணிடலாமா 81 81 வகுக்கும்போது என்ன அடிக்கும் 1 0 0 0 1 0 0 0 1 இப்போ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ இதே போன்று என்ன சொல்லலாம் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐ அப்போ தேர் ஃபோர் என்ன நினைக்கும் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐ நம்ம அந்த 1 3 சமமாக இருந்தாலே இந்த இருக்குல்ல இந்த ரெண்டும் சமம்னு சொன்னாலே என்ன சொல்லிடலாம் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் என நிரூபிக்கப்பட்டது அவ்வளோதாம்மா சரியா இது வந்து நம்ம பயிற்சி 1.1 நல்லா உடனே பயிற்சி 1.1 நேர்மாறு அணிக்கானல் முறைனா என்னன்னு பார்த்தோம் அதுக்கு என்ன தேவை இருந்தது சேர்ப்பு அணி மட்டும் தேவைப்பட்டது அடுத்து இதில் என்ன பண்ணிடலாம் வேறு ஒன்று ஷார்ட்கட் மெத்தடில் இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் எழுதாமல் டைரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய இன்னொரு முறையும் பயன்படுத்தியிருக்கோம் கணக்குக்கு தகுந்தாற் போல் உனக்கு நீனா தயார்படுத்திக்கும். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8ஆம் தளம் அண்ணா 100ஆண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824 1500